ஸ்ரீ குருப்பியோ நம, பரமகுருப்பியோ நம. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்பியோ நம. அருகி ஓம். ஸ்ரீ வேதநிதி தீர்த்தர். ஸ்ரீ வேதநிதி தீர்த்தர் உத்தராதி மடத்தினுடைய 17வது பீட்டாதீஷராக அலங்கரித்த மகனியர். இவருடைய காலம் 1631லிருந்து 1636 வரைக்குமான காலம். இவருடைய குரு ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தர்னு மிக பிரசித்தியான பெரிய தபஸ்வி மகனியர். அவர் இவர் பூர்வாசிரமத்திலே இவருக்கு குரதகி ஸ்ரீ பிரத்யும்னாச்சாரியார்னு மிக பிரசித்தியான பண்டிதராக இருந்தவர். மிகச்சிறந்த ஞானம், தபோஷீலர், பூர்வாசிரமத்திலே அப்பேற்பட்ட மந்திர சித்தி அவருக்கு இருந்தது. முது முக்கியமாக சொல்ல போனால், அவர் நாராயணாஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்து ஜபித்து அந்த மந்திரத்தினுடைய சித்தியை அடைந்த மகனியர் மகாபுருஷர் வேதநிதி தீர்த்தர். அவருடைய பூர்வாசிரமத்திலே அவர் பிரத்யும்னாச்சாரியாக இருந்தபோதேன்னு அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஸ்ரீ வேதநிதி தீர்த்தரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாலே, அவருடைய குரு ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தர் அந்த பரம்பரையை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. உத்தராதி மடத்தினுடைய பரம்பரையிலே முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னால், அக்ரஸ்தானம் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர், மணம்பூண்டி மகான், நிருத்தி தேவதா அம்ச சம்பூத்தர். அப்பேற்பட்ட அந்த ரகுத்தம தீர்த்தருடைய சிஷ்யர் ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர். அந்த வேதவியாச தீர்த்தரிடத்திலே சந்யாசாசிரமம் ஏற்றுண்டவர் தான் ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தர். ரகுத்தம தீர்த்தருக்கு அப்புறம் பீட்டத்தை அலங்கரித்தவர் வேதவியாச தீர்த்தர். இந்த வேதவியாச தீர்த்தருக்கு அப்புறமாக பீட்டத்தை அலங்கரித்தவர் வித்யாதீஷ தீர்த்தர். ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தருடைய பரம்பரை, அவருடைய பூர்வாசிரமத்திலேயே அவருடைய தந்தையானவர் அவருக்கு கொல்ஹாப்பூர் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் இருந்தது. அம்பாளுடைய அனுகிரக கடாட்சத்தினாலே மிகச்சிறந்த ஞானத்தை அடைந்த தபோஷீலர் வேதநிதி வித்யாதீஷ தீர்த்தருடைய பூர்வாசிரம தந்தையவர். அதே போல அவருக்கு உடுப்பியிலே சுதயமடத்து பீட்டாதீஷர் வாதிராஜ குருசார்வபௌமருடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சமும் கிடைத்தது. இந்த வாதிராஜருடைய அனுகிரக கடாட்சத்தினாலே இவருடைய பூர்வாசிரம தந்தையாரின் பிரார்த்தனைக்கு இணங்க வேத வித்யாதீஷ தீர்த்தர் அவருக்கு குழந்தையாக அவதரிக்கிறார். மிகச்சிறந்த ஞானம், பக்தி வைராக்கியம், தப்போ சக்தி, மந்திர சித்தியினோட வித்யாதீஷ தீர்த்தர் அவருக்கு அவதரிக்கிறார், குழந்தையாக பிறக்கிறார். பின்னாலே அவருடைய தந்தையாரிடத்திலேயே சாஸ்திர அத்தியனம் செய்து, முன்னாலே வேதவியாச தீர்த்தர் ரகுத்தம தீர்த்தருடைய நேரடியான சிஷ்யர். அவர் நவோத்தம தீர்த்தருக்கு அப்புறமாக பீட்டத்தை அலங்கரித்தவர், வேதவியாச மந்திரத்தை புடச்சரணம் செய்து சித்தி அடைந்த மகாபுருஷர். அவர் அப்பேற்பட்ட அந்த வேதவியாச தீர்த்தரிடத்திலே சந்யாசாசிரமத்தை ஏத்துக்கிறார் வித்யாதீஷ தீர்த்தர் அப்படின்னு. வித்யாதீஷ தீர்த்தர் நியாயசுதா கிரந்தத்திற்கு வியாக்கியானம் அளித்த மகனியர். அது மாத்திரம் அல்லாமல் ரகுத்தம தீர்த்தரிடத்திலே ரொட்டி தட்டும் சேவையை செய்திருந்த அனுகிரகம், ராமருக்கு செய்த சேவைக்கு ரகுத்தம தீர்த்தருடைய அனுகிரக மந்திராட்ச பலத்தினாலே ரொட்டி வெங்கடாத்ரி பட்டனாக உயர்ந்தவர் அவர். அப்பேற்பட்ட ரொட்டி வெங்கடாத்ரி பட்டர் மற்றும் ரகுத்தம தீர்த்தருடைய இன்னொரு சிஷ்யர் வேதேஷ தீர்த்தர் விடி சன்னியாசியாக இருந்தவர். முக்கியமாக தன்னுடைய பூர்வாசிரம தமையனார் யதுபத்தியாச்சாரியாரை பாட்டத்தை கொடுத்து அவரை தயார் செய்யணுங்கிறதுனாலே பீட்டத்தை சுவீகரிக்காமல் விடி சன்னியாசியாக இருந்து வேதவியாசருக்கு சேவை புரிந்தவர். அந்த வேதேஷ தீர்த்தருடைய சிஷ்யர் யதுபத்தியாச்சாரியார் யாதவாரியார். அப்போ அப்பேற்பட்ட அந்த யாதவாரியார் மற்றும் ரொட்டி வெங்கடாத்ரி பட்டர் இந்த சமூகத்திற்கு, அதாவது இந்த பண்டிதர்களுடைய சமூகத்திற்கு நியாயசுதா பாட்டங்களை அழித்தவர் முன்னாலே அப்படின்னு பார்க்குறோம் வித்யாதீஷ தீர்த்தர். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பாண்டித்யம் வித்யாதீஷ தீர்த்தருடையதுன்னு பார்க்குறோம். அதே போல அவர் கயாவிற்கு போன நேரத்திலே கயாவிலே அவர் செய்த வாத விவாதம், அதற்கு அந்த கயா விஷ்ணு பாதத்திற்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உத்தராதி மடத்திற்கு கிடைக்கிறது. அது வித்யாதீஷ காலத்திலிருந்துன்னு பார்க்குறோம். பின்னாலே அங்கே
சத்திய சந்த தீர்த்தர் காலத்தில் மீண்டும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இன்று வரை அந்த உத்தராதி மடத்திலே கயாவிலே பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் தொடர்ந்து வர்றது. அப்பேற்பட்ட கௌரவமானது கிடைச்சுட்டு இருக்குன்னு பாக்குறோம். அதற்கு மூல காரணமாக இருந்தவர் வித்யாதீச தீர்த்தர்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட வித்யாதீச தீர்த்தர் அவர் தன்னுடைய யாத்திரை மார்க்கத்திலே பலதரப்பட்ட பிரதேசங்களுக்கு யாத்திரை செய்து முன்னாலே அவர் தனக்கு மிகச்சிறந்த சிஷ்யர் வேணும் அப்படின்னு சங்கல்பம் செய்திருக்கிறார். கங்கா பிராந்தியத்திலே அவர் பிருந்தாவனஸ்தராக கூடிய ஒரு கட்டம் ஏற்படுறது. கங்கா பிராந்தியத்துக்கு வர்றார். முக்கியமாக அப்போ இந்த பிரத்யுமனாச்சாரியாருடைய குரத்தகி பிரத்யுமாச்சாரியாருடைய பாண்டித்யம், அவருடைய தப்போ சக்தி, சொன்னது போல நாராயண அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்து ஜபித்து மந்திர சித்தி அடைந்தவர் மகாபுருஷர் அவர். அப்பேற்பட்ட அந்த பிரத்யுமனாச்சாரியாரை கண்டு அவருடைய சிஷ்யராக இருந்தவர், வித்யாதிஷத்தியத்துடைய சிஷ்யராக இருந்து உத்தராதி மடத்திலே முக்கியமான மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து வந்த பிரத்யுமனாச்சாரியாரை கண்டு அவருடைய ஸ்வரூப யோக்கியத்தை அறிந்து இவருக்கே சன்னியாசாசிரமத்தை கொடுக்கணும், முன்னாலே பீட்டத்தை கொடுக்கணும்னு சங்கல்பம் செய்திருக்கிறார் வித்யாதீஷ தீர்த்தர். ஏனால் வித்யா விவேதநிதி தீர்த்தர் அவர் ஸ்வரூபத்திலே அவர் ஹாஹா கந்தர்வ அம்ச சம்பூதர். எப்பேற்பட்ட ஆஹா கந்தர்வன் அப்படின்னு பார்த்தோம்னால் பாகவத கிரந்தத்திலே சொல்லப்படுறது. கஜேந்திர மோக்ஷ கட்டத்திலே கேட்கிறோம், ஆஹா கந்தர்வன் மற்றும் ஹூகு கந்தர்வன் இருவரும் பிராரப்தவசாத் அவர்களுக்கு தேவலாரிஷியோடே விளையாடணும்னு நினைச்சுண்டு ஆஹா கந்தர்வன் யானையாகவும் ஹூகு கந்தர்வன் முதலையாகவும் ரூபம் எடுத்துண்டு அவரிடத்திலே பரீட்சை செய்த நேரத்திலே அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகிறார். இப்ப முன்னாலே அவரே ராஜாவாக மீண்டும் பிறந்து பின்னாலே கஜேந்திரனாக யானையாக பிறக்கிறார் ஆஹா கந்தர்வன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஹூகு கந்தர்வன் முதலையாக இருந்த நேரத்தில் அந்த முதலையனுடைய காலிலே அகப்பட்ட போது பகவானை குறித்து அந்த கமல புஷ்பத்தை கொண்டு பகவானை அர்ச்சித்த போது பகவானை ஆதிமூலமே என்று அழைத்த போது பகவான் கரைராஜ வரதனாக கருடாரூடனாக வந்து சத்கதி அளிக்கிறான். பகவான் அந்த கஜேந்திரனுக்கு கஜேந்திரனை ரட்சித்து காத்தான்னு பாகவதம் கிரந்தம் சொல்றது. அப்பேற்பட்ட அந்திம காலத்திலே பகவத் ஸ்மரணை வரணும் நான் அப்பேற்பட்ட அந்த சாதனை இருந்தது. மூல ரூபத்திலே கந்தர்வன் அபரோக்ஷ ஞானி, பிராரப்தவசாத் அந்த சாபத்தினாலே அப்பேற்பட்ட நிலை. ஆனால் பகவான் எப்படி ரட்சனை செய்கிறான்னு பகவானுடைய காருண்யத்தை காட்டுவதற்கு ஒரு திருவிளையாடலாக அது அமைந்தது பகவானுடைய லீலை அப்படின்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பகவத் காருண்யத்திற்கு பகவானுடைய காருண்யத்திற்கு பாத்திரானவன் ஆகா கந்தர்வன் மற்றும் முகு கந்தர்வர்கள் இருவருமேன்னு பார்க்கிறோம். இருவருக்குமே பகவான் சத்கதி அளிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஆகா கந்தர்வனுடைய அம்ச சம்பூதன் இந்த வேதநிதி தீர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம். அதனாலே பகவானுடைய பரிபூர்ண நடுகர கடாட்சத்திற்கு பாத்திரமான பகவானுடைய நாம ஜபத்தினுடைய பலம், நாமஸ்மரணையினுடைய பலம், பகவானுடைய சரணாதி அடைந்தால் எப்பேற்பட்ட பகவானுடைய காருண்யத்திற்கு பாத்திரனாக முடியும், இப்பேற்பட்ட ஆபத்துகளிலிருந்து வெளிவர முடியும்னு கஜேந்திர மோட்சம் நமக்கு பாகவதத்திலே காட்டுறது. அப்பேற்பட்ட அந்த பக்தியை செய்த ஆகா கந்தர்வ அம்ச சம்பூதர் வேதநிதி தீர்த்தர். அதை அறிந்ததனாலே வித்யாதீஷ தீர்த்தர் பிரத்யுமனாச்சாரியார் இவர் மூலத்திலே ஆகா கந்தர்வ மூலரூபத்திலே ஆகா கந்தர்வனுடைய அம்ச சம்பூதர்னு தெரிஞ்சுண்டு அவருக்கு வேதநிதி தீர்த்தர் அப்படின்னு சன்னியாசாசிரமத்தை கொடுக்கிறார். வியாசாசிரமத்திலே அப்பேற்பட்ட சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் செய்கிறார். முன்னாலே வித்யாதீஷ தீர்த்தர் பிருந்தாவனஸ்தராகிறார் கங்கா நதி தீரத்திலே. அப்போ முன்னாலே வேதநிதி தீர்த்தர் சன்னியாசாசிரமத்தை ஏத்துண்டு பீட்டத்தை அலங்கரிக்கிறார். தன்னுடைய குரு மகனியருக்கு பிருந்தாவனத்தை அமைத்து சமாராதனை செய்து குருவிற்கு மிகச்சிறந்த சேவை செய்கிறார். முன்னாலே அவர் பலதரப்பட்ட பிராந்தியங்களுக்கு யாத்திரையை செய்கிறார். முக்கியமாக தட்சிண இந்தியாவிலே, தட்சிண பாரதத்திலே, முக்கியமாக தமிழ்நாட்டிலே யாத்திரையை தொடர்றார். அதிலும் திருச்சி பிராந்தியத்திற்கு வர்றார். அங்கே திருச்சியிலே இருந்த நவாபினாலே மிகச்சிறந்த கௌரவத்திற்கு கௌரவிக்கப்பட்டு அந்த நவாபிற்கெல்லாம் அனுகிரகத்தை புரிந்து அந்த திருச்சி நவாப் இவருக்கு பலதரப்பட்ட கிராமங்களை ஸ்ரீமடத்திற்கு தானமாக கொடுக்கிறார்.
அது மாத்திரம் அல்லாமல் எத்தனையோ ராஜாக்கள் செல்வந்தர்கள் எல்லாம் ஸ்ரீமடத்திற்கு சிஷ்யராக ஆகி வேதநதி தீர்த்தருடைய அந்த தப்போ சக்தி, அவருடைய மந்திர சித்தி, அவர் ஹரிவாயு குருகளிடத்திலே காட்டிய பக்தி, அதையெல்லாம் பார்த்து அவருடைய வைராகியத்தை பார்த்து அவரிடத்திலே சிஷ்யர்களாக ஆகி ஸ்ரீமடத்திற்கு பலதரப்பட்ட காணிக்கைகளை கொடுத்திருக்கா இவருடைய காலத்திலே. அப்போ இவருடைய செல்வாக்கு அப்படி மிகச்சிறந்து இருந்ததுன்னு பார்க்கணும். பலதரப்பட்ட நவாப் ராஜாக்கள் செல்வந்தர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து, முக்கியமாக ராஜகுருவாக இருந்து மார்க்க தரிசனம் செய்தவர், வழிகாட்டியாக இருந்து சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தும்படியாக அறிவுரைகளை வழங்கியவர் வேதநிதி தீர்த்தர் அவருடைய காலத்திலேன்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வேதநிதி தீர்த்தர் முக்கியமாக அவருடைய சஞ்சாரம் திருச்சியிலே இருந்ததுன்னு பார்த்தோம். முன்னாலே அவர் கும்பகோண பிராந்தியத்திற்கு வர்றார். வேதநிதி தீர்த்தருடைய இன்னொரு அவருடைய சரித்திரத்திலே முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, இவருடைய சமகாலத்தவராக இருந்தவர் மந்திராலய மடாதீஷராக இருந்த கலியுக காமதேனு கற்பக விருட்சம் சித்தாமணின்னு போட்டப்படக்கூடிய ராகவேந்திர குருசார்பமருடைய சமகாலத்தில் இருந்தவர் வேதநிதி தீர்த்தர். அப்போ ராகவேந்திரர் பல வருஷ காலம் கும்பகோணத்திலே வாசம் செய்திருந்தார். ஏனால் அவருடைய பரமகுரு விஜயேந்திர தீர்த்தருடைய மூல பிருந்தாவனம் அங்கு இருக்கு. அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய குரு சுதீந்திர தீர்த்தரிடத்திலே பாடங்களை அங்கேயே படித்தார். பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதனாக இருந்த போதும் சிஷ்யராக இருந்த பாடங்களை அத்தியனம் செய்தவர். முன்னாலே சுதீந்திர தீர்த்தர் நவபிருந்தாவனத்திலே பிருந்தாவனத்தரானப்புறம் அந்த குரு மகனியருக்கு ஆராதனைகளை செய்து மீண்டும் அவர் கும்பகோணத்திலே வாசம் செய்தார். ஏனால் விஜயேந்திர தீர்த்தர் அந்த இடத்திலே வித்யா பீட்டத்தை நிர்மாணம் செய்திருந்தார். அந்த வித்யா பீட்டத்திலேயே சுதீந்திர தீர்த்தரும் பாடங்களை சொல்லிக் கொடுத்துருந்தார். அந்த சுதீந்திர தீர்த்தத்திலே பாடங்களை படித்திருந்த ராகவேந்திர குருசாரபோவர் முன்னாலே அந்த வித்யா பீட்டத்திலே இருந்து சிஷ்யர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். தனக்கு அப்புறமாக யோகீந்திர தீர்த்தர் முதலான சிஷ்யர்களுக்கு பாட்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் ராகவேந்திர குருசாரபோமர். அப்பேற்பட்ட கும்பகோண பிராந்தியத்திற்கு வேதநதி தீர்த்தர் வர்றார். காவேரி நதி தீரம், சாரங்கபாணி, சக்கரபாணி, கும்பேஸ்வர தேவாலயங்களுடைய தரிசனத்தை செய்த வேதநதி தீர்த்தர் ராகவேந்திர குருசாரபோமர் இருக்காரா தெரிஞ்சு ரெண்டு பேருடைய சந்திப்பு அங்கு ஏற்படுறது. வேதநதி தீர்த்தருடைய பாண்டித்யம், அவருடைய ஞானம், அவருடைய மந்திர சித்தியை கண்டு மெச்சியவர் ராகவேந்திர தீர்த்தர். அப்போ ரெண்டு பேரும் சிறந்து அங்கிருந்த பக்த ஜனர்களுக்கெல்லாம் தத்துவோபதேசங்களை செய்து அனுகிரகம் செய்து பலமந்திராட்சதை கொடுத்து அங்கு சம்ஸ்தான பூஜையை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறார். அந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்திருந்து கண்டுகளித்த வைபவம், அப்பேற்பட்ட வைபவம் கும்பகோணத்தில் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டவர் வேதநிதி தீர்த்தர் அவருடைய காலத்திலே அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல இவருடைய காலத்திலே எத்தனையோ முஸ்லிம் ராஜாக்கள் எல்லாம் இவருக்கு கௌரவத்தை கொடுத்திருக்கார். முஸ்லிம் ராஜ் வேறு மதத்து ராஜாக்களும் மெச்சிய தபோஷீல வேதநிதி தீர்த்தர். இவருடைய காலத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் மன்னன் நவாப் அன்வாருடீன் கான்ங்கிறவன் அன்று வாழ்ந்து வந்த காலம். அக்காலத்திலே வேத அத்தியனம் அத்தியாபனம் தவிர வேறு ஜீவன உபாயமே செய்யாத வேத பிராமணர்கள் இருந்த காலம். அந்த பிராமணர்களுக்கு அரசர்கள் எல்லாம் பூமி தானம் செய்வது வழக்கம், மானியமாக கொடுப்பது வழக்கம். ஏனால் அந்த பிராமணர்களுக்கு வேத அத்தியனம், வேத பிரவச்ச பாட்ட பிரவச்சனங்கள், யஜ்ய ஆகங்கள் இதையே காரியமாக கொண்டிருந்தார். இப்போ ஜீவன உபாயம் வேற எதுவும் செய்யாத அந்த பிராமணர்களுக்கெல்லாம் ராஜாக்கள் மானியத்தை கொடுத்தார், நில புலன்களை கொடுத்தார், அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து வந்த காலம். அப்போ அதை சுரோத்ரியம் அப்படின்னு சொல்லுவார், சுரோத்ரியம். அப்போ அந்த ராஜாவானவன் அப்படிப்பட்ட அந்த அரசன் ஸ்ரீ வேதநிதி சுவாமிகளுக்கு அவருடைய பக்தி, அவர் காட்டி அந்த வைராக்கியம், அவர் பாண்டிதர்களை கௌரவிக்கும் விதம், அதையெல்லாம் பார்த்து அவர் சிஷ்யர்களை உருவாக்கும் விதத்தை கண்டு சிறு கிராமத்தை மானியமாக கொடுக்கிறான் அரசன். இன்றைக்கும் கவர்மெண்டருடைய ரெக்கார்டில் இருக்குது, முக்கியமாக ரெக்கார்டில் இருக்கு, அரசு ரெக்கார்டு அது இருக்கு. சிறு கிராமம் அப்படிங்கிறது ஸ்ரோத்ரிய சிறு கிராமம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ வேதாதி தீர்த்தர் மடத்து செலவிலே அந்த சிறு கிராமத்திலே 12 வீடுகளை கட்டி அந்த ஸ்ரோத்ரியர்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்துருக்கார். எந்த ஒரு ராஜா இவருக்கு காணிக்கையாக கொடுத்தாரோ அதையெல்லாம் அந்த க்ஷணம் அந்த பண்டிதர்களுக்கும் வேத விற்பனர்களுக்கும் ஆச்சாரியருடைய
கிரந்தங்களை, சர்வமூல கிரந்தங்களை நியாயசுதாவை அத்தியை செய்த சுதா பண்டிதர்களுக்கு அந்த இடத்திலேயே தானமாக கொடுக்கிறார். 12 வீடுகளை கட்டி அந்த ஊரிலே, சிறு கிராமத்திலே ஊர் ஜனங்கள் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், அங்கே அக்ரஹாரத்தை நிர்மாணம் செய்து அங்கே ஆஞ்சநேயர் ஸ்ரீ லட்சுமி நாராயணை பிரதிஷ்டாபனை செய்கிறார். சிறு கிராமத்திலே விஷ்ணு துர்கையை, செல்லியம்மன்கிற பெயரிலேயே விஷ்ணு துர்கையை நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்து கோயிலை கட்டி அங்கு இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு கிரகத்தையும் அமைத்து அங்கு அவர்கள் மூலமாக வேத அத்தியனம், பாட்ட பிரவச்சனங்கள் நடக்கணும், குருகுலம் அமைத்து சிஷ்ய பரம்பரையை உருவாக்கணும் அப்படிங்கிற நல்ல உயர்ந்த எண்ணத்தினோடு காரியங்களை செய்தவர் வேதநிதி தீர்த்தம்னு பார்க்குறோம். இன்னைக்கும் அந்த சிறு கிராமம் வேத அத்தியனம் செய்யக்கூடிய பிராமணர்கள் நிறைந்த அக்ரஹாரத்தை கொண்டது. இன்றைக்கும் அங்கே குருகுலம் மூலமாக வேத பாட்டமாயின்றிருக்கு குழந்தைகளுக்கெல்லாம். இப்படி சில வருஷ காலம் தமிழ்நாட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார் வேதநிதி தீர்த்தர் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல அவர் உருவாக்கிய சிஷ்ய பரம்பரை, தனக்கு அப்புறமாக சத்திய விரத தீர்த்தருக்கு 1636 சந்யாசாசிரமத்தை கொடுக்கிறார். சத்திய விரத தீர்த்தர் உத்தராதிமட்ட பரம்பரையிலே நாம் பார்க்கும்போது வேதநிதி தீர்த்தருடைய சிஷ்ய சத்திய விரத தீர்த்தர். அந்த சத்திய விரத தீர்த்தருடைய சிஷ்யர் தான் சத்திய நிதி தீர்த்தர். அந்த சத்திய நிதி தீர்த்தருடைய சிஷ்யர் தான் சத்தியநாத தீர்த்தர் அப்படின்னு பார்க்குறோம். ஆக இவருடைய பரம சிஷ்யர், அதாவது சத்தியநாத தீர்த்தருடைய பரமகுரு வேதநிதி தீர்த்தர். சத்தியநாத தீர்த்தர் மிகச்சிறந்த கிரந்தங்களை கொடுத்தவர். ஏனால் அந்த பரம்பரை தான் முன்னாலே சத்திய அபிநவ தீர்த்தர், சத்திய பூர்ண தீர்த்தர், அதற்கப்புறமாக சத்திய விஜய தீர்த்தர் சத்திய விஜயநகரத்திலே, அதற்கப்புறமாக சத்திய பிரிய தீர்த்தர் மானாமதுரையிலே, அதற்கப்புறமாக சத்திய போத தீர்த்தர் ராத்திரியிலே சூரியனை காண்பித்த மகனியர் சவணூர் சத்தியபோத தீர்த்தர், அதற்கப்புறமாக மகிஷி மகான் சத்திய சந்த தீர்த்தர், அவருடைய சிஷ்யரான சத்திய வர தீர்த்தர், அவருடைய சிஷ்யரான சத்திய தர்ம தீர்த்தர்னு அந்த பரம்பரையானது வளர்றது. உத்தராஜ மடத்திலே மிகச்சிறந்த பாண்டித்யம் தபோசீலர்களை கொண்ட பரம்பரையை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் வேதநிதி தீர்த்தர். ஏன்னால் அவருக்கு அப்புறமாக வந்த சத்திய விரத தீர்த்தர் அப்பேற்பட்ட தபோசீலர்னு பார்க்கணும். ஆக அப்பேற்பட்ட குரு பரம்பரை அவருடையது வித்யாதிஷ தீர்த்தர். அவருக்கு முன்னாலே இருந்த அந்த பரம்பரை, அதே போல இவர் மிகச்சிறந்த சிஷ்ய பரம்பரையை உருவாக்குவதற்கும் காரணமாக இருந்திருக்கார். மிக குறைந்த வருஷங்களை பீட்டத்தை அலங்கரித்தாலும் கூட சொன்னது போல நாராயண அஷ்டாட்சர மந்திர ஜப சித்தி, ஏனால் ஆஹா கந்தர்வனுடைய அம்ச சம்பூத்தராக இருந்ததுனாலே அந்த வரதராஜன் உடைய அனுகிரக கடாட்சத்திற்கு பாத்திரானவர், பண்டிதர்களுக்கெல்லாம் அப்பேற்பட்ட தானங்களை செய்தவர், மிகச்சிறந்த பாட்டங்களை செய்தவர், பாட்டங்களை உருவாக்கி கொடுத்து பாட்டங்களை பாட்ட பிரவச்சனங்களை செய்தவர், சிஷ்ய பரம்பரை உருவாக்கியவர், ராஜாக்களுக்கு ராஜகுருவாக இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் புரிந்து ஸ்ரீமடத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு செல்வ செழிப்பை உருவாக்கி அதன் மூலமாக மேலும் மேலும் ஞான காரியமும் தர்ம காரியமும் தான தர்மங்களும் ஸ்ரீமடத்தின் மூலமாக முக்கியமாக பண்டிதர்களை கௌரவித்து ஞான காரியத்தை உருவாக்கும் மிகச்சிறந்த சேவையை செய்தவர் வேதநிதி தீர்த்தர் அப்படின்னு பார்க்குறோம். முன்னாரே அவர் பண்டரிபுரத்திற்கு வர்றார். அங்கே பாண்டுரங்கனுடைய க்ஷேத்திரம், எந்த ஒரு பாண்டுரங்க விடலன் அந்த சந்திரபாகா நதி தீரத்திலே அமைந்திருக்கானோ, பாண்டுரங்கன் முன்னாலே எத்தனையோ தாச சிரேஷ்டர்களுக்கெல்லாம் விட்டல அங்கீதத்தை கூட அந்த தாசர் கானபிரம்மமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், எப்படி அன்னபிரம்மம் ஒடிப்பியோ அப்படி கானபிரம்மம் அந்த பண்டரிபுரம், அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் எப்போதும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். பாருங்க அந்த க்ஷேத்திரத்திற்கு வர்றார், இங்கேயே தான் பிருந்தாவனஸ்தராகணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறார். தனக்கு அப்புறமாக சத்தியவிரத தீர்த்தருக்கு பீட்டத்தை கொடுத்து 1636 பண்டரிபுரத்திலேயே அவர் பிருந்தாவனஸ்தராகிறார். கார்த்திக மாச சுக்லபக்ஷ ஏகாதசி தினத்திலே இதுல இரண்டு விஷயங்களை பார்க்கிறோம். பாருங்கோ, விஜேந்திரனாக இருந்தபோது ஆகா கந்தர்வன் பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த நாமத்தினுடைய பலத்தை காண்பித்தவன். கரிமகரிகேசிக்கு முறையிடு திருவாக ஆதிமூல எம்போ நாமவே காய்த்தோ, ஆதிமூல எம்போ நாமவே காய்த்தோ, நீன்யாக்கோ நின்ன ஹங்யாக்கோ நின்ன நாமத பல ஒன்று இத்தரே சாக்கோ. பிரதர்தாசன் சொன்னது போல அந்த பகவானுடைய நாம பலம்
இந்த பகவானை பக்தியினோடே ஸ்ரத்தையினோடே ஆச்சார விசாரத்தினோடே பகவானை ஸ்ரத்தையனோடே அவனுடைய நாமத்தை சொல்லும்போது ஸ்மரணை செய்யும்போது அவனுடைய குணத்தை அறிந்து தெரிந்து பகவானை கவனம் செய்யும் போது பகவான் கண்டிப்பாக உத்தாரம் செய்கிறான், நம்மளுடைய பாபங்களை எல்லாம் கடையறான்கிறதை கஜேந்திர மோட்சம் நமக்கு நிறுவனம் செய்கிறது. அப்பேற்பட்ட அந்த கஜேந்திரனாக இருந்த ஆகா கந்தர்வன், அவர் அவருடைய அம்சசம்பூதரான இவர் நாம பலத்தை காட்டியவர். அப்பேற்பட்ட அந்த நாம சங்கீர்த்தனமே எப்போதும் நடந்துட்டு இருக்கக்கூடிய பந்தயபுரத்திலேயே வர்றார். இங்கேயே பகவான் இடத்திலே அந்த சன்னிதானத்திலேயே பாண்டுரங்கனுடைய தியானத்திலேயே இங்கே அமரணும் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்திலேயே பிருந்தாவனஸ்தராகிறார். அப்போ அவருடைய பிருந்தாவனஸ்தரான அந்த க்ஷேத்திரமும் அது இவருடைய மகிமையை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், இவர் பிருந்தாவனஸ்தரான தினம் கார்த்திக மாச சுத்த ஏகாதசி, அது உத்தான ஏகாதசின்னு பிரசித்தி. பகவான் சாத்துர்மாசி ஆரம்ப காலத்திலே ஆஷாட ஏகாதசி சுத்த ஏகாதசியிலே பகவான் யோகநத்திரைக்கு போகிறவன். இந்த கார்த்திக சுத்த ஏகாதசி முடிந்து உத்வான துவாதசி பிரபோத உற்சவம் நடக்கக்கூடிய தினத்தில் எந்திரிக்கிறான்னு பகவானை கொண்டாடுறோம். தாமோதரனை கொண்டாடும் தினம் கார்த்திக மாச, அது சாத்துர்மாசிய விரத பூர்த்தியாகக்கூடிய தினம். அப்பேற்பட்ட அந்த உத்வான ஏகாதசி தினத்திலே தாமோதரனுடைய விசேஷமான வைபவம் நடக்கக்கூடிய அந்த ஒரு தினத்திலே பகவான் யோகனத்திலிருந்து எடுங்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திலே இவர் பிருந்தாவனஸ்தராகிறார். அப்பேற்பட்ட தாமோதரருடைய அனுகிரக கடாட்சத்திற்கு பாத்திரானவர் வேத நிதி தீர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக அப்பேற்பட்ட அந்த மகனியர் பிருந்தாவனஸ்தராகி தனக்கு அப்புறமாக சத்திய விரத தீர்த்தருக்கு பீட்டத்தை கொடுத்து முன்னாலே பரம்பரையை உருவாக்குறார் அப்படின்னு பார்க்கிறோம். மிக குறைந்த காலத்திலே பீட்டத்திலே இருந்தாலும் கூட அவர் பூர்வாசிரமத்திலேயே அப்பேற்பட்ட அந்த தபோஷீலராக நாராயணஷ்டாட்சர மந்திர ஜப சித்தி அடைந்தவராக இருந்து வித்யாதீஷர்த்து தீர்த்தர் போன்ற மகனியர்களாலே அவருடைய கரக்கமலத்தலான சன்னியாசாசிரமம் வைத்துண்டு பீட்டத்தை ஏற்றுக்கொண்டவர். இத்தனையோ ராஜாக்களுக்கு ராஜகுருவாக இருந்து ஸ்ரீமடத்திற்கு அப்பேற்பட்ட செல்வச் செழிப்பை உருவாக்கியவர். வேத விற்பனர்களுக்கெல்லாம் பண்டிதர்களுக்கெல்லாம் அத்தனையோ தானத்தை அளித்து அவர்களுக்கெல்லாம் அந்த கௌரவத்தை அளித்து ஸ்ரீமடத்தின் மூலமாக சிறுகிராமம் முதலான பிராந்தியங்களிலே விசேஷமாக முதலில் சொன்னது போல அந்த பண்டிதர்கள் மூலமாக வேத அத்தியனமாகணும் பாட்ட பிரவச்சனங்களாகணும் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த ஞான காரியத்தை வளர்த்தவர். ராகவேந்திர குருசாரபூமர் சமகாலத்தில் இருந்து எத்தனையோ மகனியர்களுடன் நட்புறவினோட வந்து பாந்தவியத்தினோட அவர் நடந்து கொண்ட மகனியர். அப்பேற்பட்டவர் தனக்கு அப்புறமாக மிகச்சிறந்த சிஷ்ய பரம்பரையை உருவாக்கியவர். ஞான வைராக்கியத்தினோட வைராகிய சிகாமணிகளாக இருந்த வேதநிதி தீர்த்தர் அவருடைய ஸ்மரணை, அவருடைய சரித்திரம், அவர் காட்டிய அந்த குரு பக்தி, அதை ஸ்மரணை செய்வதன் மூலமாகவே நமக்கும் அப்பேற்பட்ட அந்த ஹரிவாயு குருகளுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியவர். அப்பேற்பட்ட ஞானபக்தி வைராகியத்தை அனுகிரகம் செய்யக்கூடியவர். இன்றும் அந்த பண்டரிபுரத்திலே காமதேனு கற்பக விருட்சம் சிந்தாமணியாக இருந்து அனுகிரகம் செய்திருக்கிறார். அவருடைய சர்ம ஸ்லோகத்திலேயே சொல்றது போல வித்யா தீஷாப்தி சம்பூதோ வித்வத் குமுத பந்தவா பாந்தவான்னு அந்த வித்வத் பண்டிதர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்து அனுகிரகம் செய்தவர். வேதநிதி ஆக்கிய சந்திரோயம் காமிதாத்தான் பிரயோச்சதோன்னு நம்முடைய மனோபிஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறவர். அப்பேற்பட்ட அந்த வேதநிதி தீர்த்தருடைய ஸ்மரணை, அவருடைய சரித்திரம், அவருடைய நாம பலம், அவர் காட்டிய ஹரிவாயு குருகளுடைய பக்தி, அவர் உருவாக்கிய சிஷ்ய பரம்பரை, அவர் காட்டிய ஞானத்தின் பாலி காட்டிய ஈடுபாடு, அதையெல்லாம் ஸ்மரணை செய்து இந்த இரண்டு வார்த்தைகளை வேத நிதி தீர்த்த குருவாந்தரகத ஸ்ரீ ரகுத்தம தீர்த்த குருவாந்தரகத பாரதீ ரமண முக்கிய பிராணாந்தரகத சீதாபதி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.